நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கத்தால் மூத்த தமிழறிஞர் அப்படின்ற பட்டம் பெற்ற ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. சாமி, இப்போ சந்திர கிரகணம் வருது இல்லையா? சந்திர கிரகணம், அந்த சந்திர கிரகணம் பிடிக்கக்கூடிய அந்த டைம்ல நம்ம எப்படிலாம் இருந்தா நமக்கு நல்லது நடக்கும், நம்ம அந்த கிரகணத்துல மாட்டாம தப்பிக்கலாம். குரு வாழ்க, குவலையும் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிணக்காளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணக்காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். சந்திர கிரகணம் இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்துட்டுருக்கு, பல தடவை இதை பற்றி பார்த்துருக்குறோம். இந்த வருடத்தில் கடைசியாக வரக்கூடிய சந்திர கிரகணம் இது. இந்த சந்திர கிரகணம் நள்ளிரவில் நடக்குது, அதாவது ஒரு மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் வச்சுக்கோ நம்ம ரொம்ப துல்லியமாக பார்த்தா. இந்த ஒன்றரை மணி நேரம் தான் அந்த சந்திர கிரகணம் நடக்குது. பஞ்சாக ரீதியாக பார்த்தா இந்தியாவில் இது வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. நள்ளிரவில் நம்ம யாரும் போய் பார்க்க போகிறது இல்லை. அதே சமயத்து பகலில் நடக்கிற சந்திர கிரகணத்துக்கு சில நிபந்தனைகள், என்னென்ன வேலையை செய்யக்கூடாது இந்த மாதிரி. ஏன்னா நிச்சயமாக நாம் நல்லா தூங்கிட்டு தான் இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நள்ளிரவில் நடக்குது. இந்த நள்ளிரவில் நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் தகவல் சொல்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி அந்த பூஜை பிரதானங்களை எப்படி நடக்கணும்னு பார்க்கலாம் நம்ம. சந்திர கிரகணத்தில் அதுக்கே நம்ம சந்திர கிரகணம் என்னென்னா, ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு பலன் இருக்குது, ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு பலம் இருக்குது. சூரியன்னா அதனுடைய கதிர்வீச்சால் தான் இந்த உலகமே வளம் பெறுது. உதாரணத்துக்கு சூரியன் கதிர்பட்டால் தாமரை மலரும், சந்திரன் கதிர்பட்டால் அல்லி மலரும். ஏன்? சூரிய ஒரே பூ தான், ஒரே தடாகத்தில் தான் இருக்கும், ஆனால் அள்ளி சந்திரனை பார்த்து மலருது, சூரியனை பார்த்து தாமரை மலருதுன்னா அப்போ அந்த கதிர்வீச்சுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டால் செவ்வாய் கிரகம் எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கிரகணத்தினுடைய ஒவ்வொரு கோள்களுடைய பலன்கள் பலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், பௌர்ணமி முழு நிலவில் பார்த்திங்கன்னா அந்த 64 கலைகள் அதில் பெரிய சக்தி வருது, அதனால் கடலே பொங்கும். நம்ம எந்த மிஷினை வச்சு கொதிக்க வச்சாலும் கடல் பொங்காது, எவ்வளோ பெரிய கரண்டி போட்டு ஆட்டினாலும் கடல் பொங்காது. ஆனால் அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சால் இவ்வளோ மாயாஜாலங்கள் நடக்குதுன்னா அதுதான் மெய்ஞானம், அதுதான் ஆன்மீகம், அதுதான் நம்முடைய சனாதன தர்மத்துடைய ஆழமான ஊடுருவலான பகுத்தறிவு. சரியா? இப்படிப்பட்ட விஷயங்கள். அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடக்கிற விஷயம் தான் இது. சூரியன் தன்னைத்தானே சுற்றி வருது, சந்திரன் சுற்றிக்கிட்டே இருக்கா, அப்படி சுற்றி ஒன்று ஒன்று சுற்றிட்டு வரும்போது சூரியனுடைய நேர்பாதையில் வரும்போது அதனுடைய நிழல் அந்த சந்திரனை மறைக்கும்போது சந்திரனுக்கு உண்மையான ஒளி கிடையாது. சூரியனிட்டு வாங்கி தான் அதை பிரதிபலிக்குது. எப்படி ஒரு முகம் பார்க்குற கண்ணால் டார்ச் லைட் அடித்தால் நமக்கு ரிப்பீட் ஆகுதோ அது போல தான். அதுபோல் அந்த சூரியனாக மறைக்கப்படும் சந்திரன் இருட்டானது, அதுதான் முழு கிரகணம்ன்றோம். அப்போது நமக்கு ஒரு கெடுதலான சக்தி உருவாகுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சக்தி உருவாகணும் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் கதிர்வீச்சுக்கள் ஒரு அடர்த்தியான கதிர்வீச்சால் நமக்கு பலங்கள் குறைந்து சக்திகள் இழந்து ஒரு எதிர்மறையான விஷயங்கள் ஏற்படுதுன்னு நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, சந்திரகிரண நேரத்தில் சாப்பிடாத இருக்கணும். வயிறு காலியாக இருக்கணும் இன்னும் நல்லது. ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு சாப்பிடாது விட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இரவு இது இந்த தடவை நள்ளிரவு வரதால் நம்ம ஒரு 8-9 மணிக்கே சாப்பிட்ருவோம், வயிறு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சந்திரகிரகணம் முடியும் போது, முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் குளிக்கணும். நிச்சயமாக அந்த கதிர்வீச்சால் சில தீங்குகள் இருக்குது, இது விஞ்ஞானம் ஒத்துக்கும். மெய்ஞானம் சொல்கிறத விஞ்ஞானம் நிறைய இடத்துல ஒத்துக்கிறதுக்கு ப்ரூஃப் ஆகிருக்கு. அப்போ குளிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அது மட்டும் இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற அறைகளில் இந்த தின்பண்டங்கள் இருக்கும், அரிசி பருப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லை சமைச்சு வச்ச சாப்பாடு இருக்கும், அதெல்லாம் ஒரு தர்பைப்புல் கிள்ளி அதில் போட்டு வைங்க, ரொம்ப சேஃப்டி. அது ஒன்றும் ஆகாது, அந்த கதிர்வீச்சு அதை பாதிக்காது. தர்பைப்புல்ன்றது ஏதோ புல் போடுறோம், என்னடா தர்பைப்புல் சொல்கிறாங்கன்னா, அது வந்து முக்கியமான ஒரு விஞ்ஞானமான விஷயம். தர்பைப்புல் என்பது காப்பர் அப்படின்ற முதல் உலகத்தில் காப்பரை கண்டுபிடிச்ச நம்ம சனாதன தர்மம் தான். ஏன்னா இன்றைக்கி மின்சாரங்கள் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ இடத்த விட்டு இடத்த ஆகினாலும் அந்த செம்பு கம்பியில் தான் அதில் செலுத்துவாங்க, அதன் மூலமாக தான் மின்சாரம் போகும். நம்ம ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு திவசம் பண்ணுறாங்கன்னா மனைவிக்கிட்ட ஒரு தர்பை புள்ளை கொடுத்து கணவனை தொட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இணைக்கப்படுற விஷயம் உயர்.
அதே போல் அந்த கணவன்கிட்ட ஒரு ரெண்டு தர்பையை கொடுத்து கலசத்தை தொட்டுக்க சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நான் இந்த உடம்புக்கும் அந்த கலசத்துக்கு உள்ள சக்தியை நிரப்பிக்கிறது கனெக்ஷன். பெரிய பெரிய யாக குண்டங்கள் போனால் அந்த தர்பிப்புனால் கயிறு திரித்து ஓம குண்டத்தில் இருந்து அப்படி எடுத்துகிட்டு போய் கலசங்களை வச்சு அந்த கலசத்துக்களை சுற்றி கோபுர கலசம் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ உயர் பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட புனிதமான சக்தியான விஷயம் தர்பை. அந்த தர்பையை கிள்ளி போட்டு வச்சிங்கன்னா சுத்தமாக இருக்கும், எந்த அதிர்வுகளும் அதுக்கு பாதிக்காது அப்படின்றது. அதுக்கப்புறம் போ இந்த சந்திரகிரகணம் முடிஞ்சவிட அந்த தர்பை பிள்ளை எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுடலாம், தண்ணியில் போட்டுடலாம். சரியா? இது ரெண்டாவது. அந்த நேரத்தில் எந்த வேலை செய்யக்கூடாது. இது நம்ம சாதாரண மக்களுக்கு, கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் தாய்மார்கள் சகோதரியோ வீட்டில் எந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தாலும் அந்த பெண்கள் நிச்சயமாக அந்த கதிர்வீச்சு நேரத்தில் வரக்கூடாது, வெளியில் வரக்கூடாது. அது ஞாபகம் வச்சுங்க, தெரியாதவங்க முக்கியமாக சொல்லுங்கள் தயவுசெய்து. ஏன்னா அந்த சந்திர கிரகணத்துடைய கதிர்வீச்சு படும்போது கரு சிதைவுகள் ஏற்படும், இல்லை அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஊனங்கள் ஏற்படும், பார்வைகள் தட்டுப்படும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த கர்ப்பிணி பெண்கள் அறையில் இருக்கும்போது அந்த இருக்கிற அறையை கூட இருட்டாக்கி வச்சுக்கலாம், லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் படுத்துக்கலாம் அமைதியாக, அசையக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நியமனங்கள். இது ரெண்டாவது. இந்த சந்திரகிரகணம் முடிஞ்சு மறுநாள் நல்ல நீராடி நல்ல தூய ஆடைகள் அமைச்சு நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்து அருகில் இருக்கிற உங்களுக்கு பிடித்த தெய்வத்து கோயில் விட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வசதி பலன்களில் இன்னும் கொஞ்சம் வசதியான பலன். எல்லோரும் கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல, அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க. சந்திரகிரகணம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நிகழ்காலத்தில் இதெல்லாம் அனுபவிச்சு தான் நம்ம பெரியவங்க சாஸ்திரமாக சொல்லி வச்சுருக்காங்க. இதை நம்பிக்கையோடு பயன்படுத்திங்கன்னா எந்த எதிர்விளைகளும் இல்லாமல் பரிபூர்ணமான வாழ்வு நமக்கு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது முழுக்க முழுக்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தீங்குகள், அந்த கதிர்வீச்சால் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் தான் உடம்பை பாதிக்கும். அதனால் அந்த நேரத்தில் எந்த வேலைகளும் செய்யாமல் தின்பண்ண வயிறு காலியாக வச்சுக்கோங்க. பசி எடுத்தால் அந்த இடத்துல சாப்பிடாதீங்க, ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடலாம், குளிச்சுட்டு சாப்பிடலாம். எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி. கர்ப்பிணி பெண்கள் அந்த டைமில் வெளியில் போகக்கூடாது, நம்ம எப்படி இருக்கணும், தர்ப்பப்புள்ள பற்றி அதனுடைய மகத்துவம், அந்த காப்பர் கம்பிக்கு ஈடானது அந்த தர்ப்பப்புள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றிகள், வாழ்த்துக்கள்.